அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பாத்தீங்கன்னா வீட்ல தான் பிரசவானே. எங்க பாட்டி தான் எனக்கு பார்த்தாங்க, சுப பிரசவம் பார்த்தாங்க. நல்லபடியா தான் பிரசவம் ஆகி மூணு குழந்தைங்க பெத்தானே. இப்ப வந்து நூத்துல ரெண்டு பேர் தான் சுப பிரசவம் ஆவறாங்க. பாக்கி எல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கறாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வலிக்காக பயந்துக்கிட்டு எல்லாம் ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கறாங்க. இப்பயும் சுபபரிசம் ஆகிறதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குங்க, அதுக்கான மூலிகையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் அந்த மூலிகை. இது வந்து வேலி ஓரங்களில் காடுவ ஆத்தங்கரை ஏரிகரை இதிலெல்லாம் நிறையா காணப்படும். இதுக்கு பேர் வந்து முடக்கத்தான். கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தானை அடி வயிற்றில் கட்டி வந்தால் சுபபரிசம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீரையை பறித்து பொரியலாவோ இல்லை துவையலாவோ தோசையாவோ ஊற்றி சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலத்தில் வந்து இந்த வயிற்று வலி ஏற்படுறது முற்றிலும் குணமாகுங்க. இந்த கீரையை பறித்து நல்லா கழுவி விட்டு சின்ன வெங்காயம் பட்டை மிளகாய் ஜீரகம் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணி தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா கை கால் வலி மூட்டு வலி முடக்குவாதம் பக்கவாதம் எல்லாம் குணமாகுங்க. இந்த கீரையோட சின்ன வெங்காயம் பட்டை மிளகாய் ஜீரகம் மூணு போட்டு பொரியல் பண்ணி தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நெஞ்சு வலி வரட்டு இருமல் குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.